கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடக்கூடாது என்று ஒரு சிலரும், இல்லை கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடலாம் என்று ஒரு சிலரும் காலாகாலமாக நினைத்து கொண்டு வருகிறார்கள். இது 21ஆம் நூற்றாண்டாகிய இன்று உருவான ஒரு பிரச்சனை அல்ல. இது கிட்டத்தட்ட 1700 வருடங்களாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை. என்றைக்கு நத்தார் முதன் முதல் கொண்டாடப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை நத்தார் கொண்டாடலாமா கூடாதா என்ற ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. நத்தார் முதல் முதல் கொண்டாடப்பட்ட திகதி உங்களுக்கு வேண்டுமா? திகதி உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி. அந்த வருஷம் வேண்டுமா? 336வது ஆண்டு. சும்மா 336 அல்ல, சும்மா 336ஆம் ஆண்டு தான் டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி நத்தார் கொண்டாடப்பட்டது. நத்தாருக்கு அவர்கள் கொடுத்த லத்தீனிலே கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? கிறிஸ்டோ மாஸ். கிறிஸ்டோ என்று லத்தீன் மொழியிலே சொல்லுவது, கிரேக்க மொழியிலே கிறிஸ்டோஸ் என்று சொல்லுகின்ற கிறிஸ்து. மாஸ் என்று சொல்லுவது லத்தீன் மொழியிலே ஜனங்கள் கூடி வந்து ஆராதனை செய்வது. ஜனங்களினுடைய கூடி வருகை, ஒரு பெரு ஜன திரள் கூடி வந்து அவர்கள் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்வார்களே, ஆனால் அதற்கு லத்தீனிலே மாஸ் என்று சொல்லப்படும். இதை ஆங்கிலத்திலே அப்படி எடுத்துக்கொண்டு மாஸ் என்றால் ஜனத்திரள் என்று ஆங்கில மொழியிலே சொல்லுவார்கள். மாஸ் என்பது MARS அல்ல, MARS என்பது செவ்வாய் கிரகத்துக்கு ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற சொல். இது MASS, மாஸ். சரியா? மாஸ் என்றால் ஆங்கிலத்திலே ஜனத்திரள், லத்தீனிலே ஜனத்திரள் மாத்திரமல்ல, ஜனத்திரள் ஒன்று கூடி ஆவிக்குரிய ஒரு காரணத்துக்காக அவர்கள் ஆராதிப்பது, கூடுவது, இதற்குத்தான் மாஸ் என்று சொல்வார்கள். ஆகவே முதல் முதல் கிறிஸ்டோ என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவுக்காக ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து கொண்டாடுவோம் என்ற பெயரில் கிறிஸ்டோ மாஸ் என்ற அந்த லத்தீன் உச்சரிப்பில் 336ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அல்லது தமிழில் மார்கழி மாதம் 25ஆம் திகதி முதல் முதல் நத்தார் கொண்டாடப்பட்டது. அந்த கிறிஸ்டோ மாஸ் என்பது கிறிஸ்மஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. சரியோ? அப்போ 336ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2014வது ஆண்டு வரைக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அந்த 336ஆம் ஆண்டிலேயே சில பேர் இந்த கிறிஸ்டோமாஸ் என்று இந்த இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுவதை எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள் தெரியுமா? அன்று அவர்கள் எதிர்த்ததற்கு பெரிய காரணங்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த காரணங்கள் கொஞ்சமாக இருக்கின்றன, ஆனால் அன்று பயங்கர பெரிய காரணம் இருந்தது. ஏன் தெரியுமா? டிசம்பர் 25 என்பது ரோமர்களினுடைய சூரிய தெய்வத்தின் ஒரு பண்டிகை நாள். ரோமர்கள் நிறைய தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். அவர்களுடைய ஒரு பிரதான தெய்வம் தான் சூரியன். நிறைய மதங்களிலே சூரியனுக்கு தெய்வ பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் முதல் உலகத்தில் தோன்றிய மதம் எது? பாபிலோனிய மதம். அந்த பாபிலோனிய மதத்தில் சூரிய தெய்வம் ரா என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் ஆண். பாபிலோனிய மதத்திலும் இந்தியா சிந்து சமவெளி நாகரிகத்திலே உருவான அந்த மதத்திலும் சூரியன் ஆண். சரியா? சூரியன் உங்களுக்கு தெரியும், இந்து சமயத்திலே சில கதைகள் இருக்கின்றன. மகாபாரத், மகாபாரத் தமிழிலே மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதிலே குந்தி தேவி என்ற ஒரு பாத்திரம் வருகிறது. அந்த குந்தி தேவிக்கும் அந்த சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை தான் கர்ணன் என்று அந்த மகாபாரதத்திலே பார்க்கிறோம். அப்போ இந்து மதத்திலும் சூரியன் ஒரு ஆண், பாபிலோனிய மதத்திலும் சூரியன் ஒரு ஆண், எகிப்திய மதத்திலே
சூரியனுக்கு ரா என்ற பெயர் தான். பாபிலோனியர்கள் எப்படி ரா என்று அழைத்தார்களோ அதே பெயர் தான் எகிப்தியர்களுக்கும். ஆனால் எகிப்திலே அவர்கள் வணங்கின சூரிய தெய்வம் ஆணும் பெண்ணும் கலந்த ஒருவர், ஒரு அப்பாவாயும் அம்மாவாயும் அவருக்கு இரண்டும் அவருக்கு இருபாலும் சேர்ந்த ஒரு தெய்வம் என்று நம்பினார்கள். இப்படி உலகத்திலே அநேகமாக எல்லா மதங்களிலும் இந்த சூரியனுக்கு ஒரு தெய்வ பதவியோ அல்லது ஒரு உயர்ந்த பதவியோ கொடுக்கப்பட்டு வரும். வேதத்திலே ஆண்டவர் சூரியனுக்கு இயேசு ஒப்பிடப்படுகிறார். சூரியன் தெய்வம் அல்ல, வேதத்தின்படி நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு தன்னை நீதியின் சூரியன் என்று காண்பிக்கிறார். மல்கியா புத்தகம் 4வது அதிகாரத்திலே நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும் என்று 2வது வசனம் சொல்லும் பொழுது அது இயேசுவை காட்டியது. இயேசு நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா யோவான் புத்தகத்திலே. அப்பொழுது அவர் பயன்படுத்தின சொல் சூரியனை போன்ற ஒளி என்று தான் அவர் சொன்னார். அதற்கு காரணம் சூரியனை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, சூரியனுடைய வெளிச்சம் தன்னுடைய சொந்த வெளிச்சம். சூரியன் ஒரு எரிகின்ற கிரகம், சரியா உங்களுக்கு தெரியுமா? அது இப்போ நட்சத்திரங்கள் கிரகங்கள் என்று இரண்டு இருக்கின்றன. வானத்தை நீங்கள் அண்ணாந்து பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் கிரகங்கள் என்று இருக்கின்றன. இதற்கு இடையில இருக்கின்ற வித்தியாசம் சாதாரண உங்களுக்கு தெரியாது. அவற்றை இந்த தொலைநோக்கு கண்ணாடிகளிலே பார்த்தால்தான் தெரியும் எது நட்சத்திரம் எது கிரகம் என்று. சும்மா உங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுக்கிறேன். நீங்கள் வானத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு நட்சத்திரம் மின்னுவது போல தெரிந்தால் அது நட்சத்திரம், மின்னாமல் காணப்பட்டால் அது கிரகம். என்ன வித்தியாசம் தெரியுமா? நட்சத்திரம் என்பவை எரிகின்ற கிரகங்கள், சூரியனை போல அவை நெருப்பு, சரியா, தீப்பிழம்புகள். ஆகவே அவற்றினுடைய சொந்த ஒளி இந்த உலகத்தை வந்து அடைவதற்கு கிட்டத்தட்ட சில நட்சத்திரங்களின் ஒளி வந்து சேருவதற்கு 8 வருஷங்கள் ஆகின்றன. அதனால் தான் அந்த மின்னி மின்னி நமக்கு தெரிகின்றன. கிரகங்கள் என்று சொல்லப்படுபவை வேற்று. இந்த நட்சத்திரங்கள் சூரியன் போன்றவற்றின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றன. அதனால் தான் அதை அவை மின்னுவது கிடையாது, கிட்டத்தட்ட சந்திரனை போல. இயேசு மத்தேயு 5:14 சொல்லுகிறாரே, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று. அந்த இடத்துல அவர் பயன்படுத்தியிருக்கின்ற அந்த சொல் வந்து லூனா, வெளிச்சம். இயேசு நானே ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னது சோலா, வெளிச்சம், அதாவது சூரிய வெளிச்சம், தன்னுடைய சொந்த வெளிச்சத்தை காட்ட. ஆனால் நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னது பிரதிபலிக்கின்ற அந்த வெளிச்சத்தை, இயேசுவின் வெளிச்சத்தை எடுத்து நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள், உங்களுக்கு சொந்த ஒளி இல்லை என்று காட்டுவதற்காக. அப்போ இயேசு சூரியனுக்கு, சூரியனை இயேசு போல அல்லது இயேசுவை நீதியின் சூரியனாக காட்டப்படுவதை வைத்துக் கொண்டு நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. இந்த வேற்று மதங்களைப் போல கிறிஸ்தவத்திலும் சூரியனுக்கு ஒரு தெய்வ பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. கிறிஸ்தவத்திலே படைக்கப்பட்ட எதற்கும் தெய்வ பதவி இல்லை, ஒரு தேவன் தான் இருக்கிறார், அவர் சிருஷ்டிகர். ஆமென். சரி, இப்போ இந்த ரோமர்களுக்கு சூரியன் ஒரு தெய்வம் அல்லவா? அந்த சூரியனை வணங்குவதற்கு ஒவ்வொரு வாரத்திலும் முதலாம் நாளை அவர்கள் வேறுபடுத்தி வைத்திருந்தார்கள். அதனால் தான் வாரத்தின் முதலாவது நாள் சூரிய நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே சன் டே, தமிழிலே சூரியனுக்கு இன்னும் ஒரு பெயர் ஞாயிறு. சரியோ? இப்போ வருஷந்தோறும் டிசம்பர் 25ஆம் திகதி இந்த ரோமர்கள் இந்த சூரிய தெய்வத்துக்கு ஒரு பெரிய பண்டிகையை வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25ஆம் திகதி என்றால் அவர்களுக்கு கொண்டாட்டம் தான். எல்லா இடத்திலும் அவர்கள் வெளிச்சங்களை போட்டு மரங்களில் வீடுகளில் எல்லாம் விளக்குகளை தொங்க போட்டு கொண்டு பயங்கரமாக அவர்கள் அந்த சூரிய தெய்வத்துக்கு ஒரு பண்டிகையை நடத்தி வந்தார்கள். ஆனால் 312ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டீன் என்று சொல்லுகின்ற ஒரு மன்னன், அவன் திடீரென கிறிஸ்தவனாய் மாறினான். அவன் கிறிஸ்தவனாய் மாறினது ஏதோ சொப்பனம் கண்டானாம். அவன் தான் சொல்லுகிறான் சொப்பனம் கண்டான் என்று. நமக்கு எப்படி தெரியும் அவன் சொப்பனம் கண்டானா இல்லையா என்று? மில்வியன் பாலத்துக்கு அருகில் மேக்ஸென்டியஸ் என்கின்றவனோடு யுத்தம் செய்ய போன பொழுது, சரியா, அவன் என் டூட்டா நிக்கா என்று கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட எழுத்துக்களையும் ஒரு சிலுவையும் கண்டானாம். என் டூட்டா நிக்கா என்றால் இந்த அடையாளத்தை கொண்டு வெற்றி பெறு என்று.
அப்போ அந்த சிலுவை அடையாளத்தை வைத்து வெற்றி பெறுவதற்காக அதிகாலையிலே எழும்பி தன்னுடைய எல்லா போர் வீரர்களுக்கும் சொன்னானாம், உங்களுடைய பட்டைய பிடியிலே, உங்களுடைய கேடகத்திலே, உங்களுடைய ஈட்டிகளிலே, உங்களுடைய தலைச்சீராவிலே சிலுவை அடையாளத்தை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் போட்டுக்கொண்டு மேக்சென்டியஸோடு யுத்தம் செய்து கான்ஸ்டன்டைன் வெற்றி கொண்டானாம். வெற்றியில் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது தான் அவனுடைய தாய் ஹெலேனா சொன்னாராம், மகனே, இது வேறு யாரும் அல்ல, நான் ரகசியமாய் வணங்கி வருகின்ற கிறிஸ்தவ தெய்வமாகிய இயேசுதான் உன்னை காப்பாற்றினார். அவரை சிலுவையில் அறைந்து நம்முடைய அரசாங்கம் தான் கொலை செய்தது என்று. அதில் அவன் 312 கிறிஸ்தவனாய் மாறினான். 313 கிறிஸ்தவ மதத்தை சர்வதேச மதமாக பிரகடனம் செய்தான். 313 பிறகு இந்த ரோம மதத்தை வணங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் அதை விட்டுவிட்டு கிறிஸ்தவர்களாய் மாறி வந்த நிலையில் கிறிஸ்துவுக்கு பின் 330-335 ஆகும் பொழுது இப்போ ரோம மதத்தை வணங்குகிறவர்களே கிடையாது என்றாகிவிட்டது. எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பண்டிகை கொண்டாட்டத்துக்கு பழகிவிட்டால் அந்த காலம் வரும் பொழுது அவர்களுக்கு இருக்க முடியாது, சரிதானே? அப்போ அந்த டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் ரோமாபுரி எங்கும் களை கட்டும் அவர்களுடைய 25 சூரிய தெய்வ பண்டிகைக்காக. ஆனால் இப்போ சூரிய தெய்வத்தை வணங்குவது கிடையாதே, இப்போ இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்களே. இதனால் தான் அவர்கள் ஒரு ஐடியா போட்டார்கள், அந்த நாளை இயேசுவின் பிறந்த நாளாக கொண்டாடினால் ஒரே கல்லிலே 2 என்ன, இயேசு எப்போ பிறந்தார் என்று தெரியாது. அவர் பிறந்த வருஷம் தெரியும், ஆனால் அவர் அந்த வருஷத்தில் எந்த காலத்தில் பிறந்தார் என்று தெரியாது. குளிர் காலத்தில் பிறந்தார் என்று தெரியும், ஆனால் நவம்பர் கடைசியில் இருந்து மார்ச் பிப்ரவரி கடைசி வரை குளிர், சரியா? இதில் எப்போ அவர் பிறந்திருப்பார் என்று தெரியாது. ஆகவே டிசம்பர் 25 இயேசுவை இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைத்தார்கள்.